வணக்கம் நண்பா, மீண்டும் உங்களுக்காக உங்கள் சக்திதாசன். இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல். என்னோடய பெயர் சக்திதாசன். நிறைய நபர்களுக்கு நம்மளுடைய சேனல்லேருந்து நோட்டிஃபிகேஷன் போல், அது எதனாலன்னு தெரியல. ஸோ நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருங்க அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோ உள்ள போகலாம். காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது ஏன்? பொதுவாக இரவெல்லாம் உள்ளுறுப்புகள் வேகமாக வேலை செய்யும். இதனால் காலையில் விழிக்கும் போது நாம் உடலில் உள்ளுறுப்புகளும் சோர்வாக இருக்கும். இரத்த ஓட்டமும் இதய துடிப்பும் கூட குறைவாக இருக்கும். சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல் புத்துணர்வு பெற்று இரத்த ஓட்டம் அதிகமாகி உடலும் உள்ளமும் சுறுசுறுப்படைகிறது. மலச்சிக்கல், பசியின்மை உள்ளிட்ட பல நோய்களுக்கு தீர்வாக இந்த சூரிய நமஸ்காரம் இருக்கிறது. எனவே இதை ஆன்மீக விஷயம் மட்டுமின்றி ஆரோக்கியத்திற்கான உடற்பயிற்சியாகவும் மேற்கொள்ளுதல் அவசியம். யோகா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகா காப்பியத்தில் சூரிய நமஸ்காரத்தை செய்யும் முறை தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. விடியற் காலையில், அதாவது சூரியன் உதயமாகும் நேரத்திற்குள் எழுந்து காலை கடன்களை முடித்த பிறகு குளித்து சுத்தமான ஆடை அணிந்து கொள்ளவும். யுவதி, குங்குமம், திருமண் இதில் எதையாவது நெற்றியில் இட்டுக்கொண்டு கிழக்கு திசை நோக்கி சென்று சூரியனை வணங்குவதே சூரிய நமஸ்காரம். மூச்சை உள்ளிழுத்து கைகளை மார்பில் ஒட்டினார் போல் வைத்து கூப்பி கொண்டு செய்யலாம். இப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும். ரொம்ப நன்றி. மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். தமிழ் நன்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நல்லடா, மகிழ்ச்சி.